தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாதந்தோறும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வருகின்றோம். அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்த பல்வேறு தலைவர்களை பற்றி எழுதி வருகின்றோம். அதன் அடிப்படையில் நம்மாழ்வாரை பற்றி எழுத வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் பிறந்த இடமான திருவழுதி நாடார் விலைக்கு சென்றிருந்தோம். இந்த ஊர் ஏரல் அருணாசுரசாமி திருக்கோவிலுக்கு பின்பகுதியிலே இருக்கிறது. நம்மாழ்வார் பிறந்த இடத்திற்கு சென்று அங்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டோம். நம்மாழ்வார் அவர்கள் 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார் மிகவும் சிறப்புக்குரியவராக கருதப்படுகின்றார். நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த இடம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் நம்மாழ்வார் பிறந்த இடம் ஒரு தலைநகராக இருந்திருக்கிறது. பெருவழுதி வளநாடன் என்பவர் திருவழுதி நாடார் ஊரை ஒரு தலைநகராக கொண்டு ஆண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அவருக்கு பிறகு திருவழுதி வளநாடன், அறந்தாங்கி நாடன், அச்சுதானந்தன் நாடன், சக்கரபாணி நாடன், செங்கமல கண்ணன் நாடன், செங்கண்ண நாடன், போர்கரிமார நாடன், காரிமார நாடன். இந்த காரிமாறன் நாடாருக்கு பிறந்தவர்தான் திருவழுதி வளநாடன் என்று அழைக்கப்பட்ட நம்மாழ்வார் அவர்கள். நம்மாழ்வார் அவர்கள் சத்திரிய குலத்தில் நாடார் குலத்தில் அரச வம்சத்தில் பிறந்த ஒரு மாபெரும் மனிதர். 12 ஆழ்வார்களில் மிகவும் சிறப்புக்குரியவர் நம்மாழ்வார் அவர்கள். நம்மாழ்வாரை ஒரு காலகட்டத்தில் சாமிகள் என்றும் பெருமான் என்றும் அழைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நம்மாழ்வாரிடத்திலே அதிகமான சீடர்கள் ஜாதிகளை பார்க்காமல் அவரிடத்திலே ஆன்மீகத்தை கற்றிருக்கின்றார்கள். நம்மாழ்வரிடத்திலே அதிகமாக ஆன்மீகத்தை கற்றவர்கள் நம்மாழ்வாரை ஒரு குருவாக, வைஷ்ணவத்தின் முதல் குருவாக ஏற்று ஆன்மீகம் கற்றவர்கள் யார் என்று சொன்னால் பிராமணர்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்றும் சொல்லுகின்றார்கள், நம்மாழ்வாரை பூஜிக்காமல் நீ சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்று. இன்றும் கோவிலில் பூஜை செய்கின்ற அர்ச்சகர்கள் இன்றளவும் அந்த வார்த்தையை சொல்லி வருகின்றார்கள். பெருமாள் கோவிலிலே நமக்கு துளசி தீர்த்தம் கொடுப்பார்கள். அந்த துளசி தீர்த்தம் குடிச்சு முடிச்ச உடனே சடாரியை தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்வார்கள். அந்த சடாரியிலே 2 பாதங்கள் இருக்கும். அந்த 2 பாதங்களும் நம்மாழ்வாருடைய பாதங்கள் என்பது பலருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது இன்றைக்கு பெருமாளுடைய பாதம் என்று சொல்லப்படுகிறது, இன்னைக்கு தவறாக சொல்லப்பட்டு வருகிறது. அது பெருமான் என்று அழைக்கப்பட்ட நம்மாழ்வாருடைய திருப்பாதங்கள் தான் பெருமாள் கோவில் தலையில் வைக்கப்படுகின்ற அந்த சடாரியிலே பதிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போல வைஷ்ணவ கோயில்களில் ஆழ்வார்களுக்கு என்று எல்லா ஆழ்வாருடைய சிலைகளும் இருக்கும். சில வைஷ்ணவ கோயில்களில் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும். மிகப்பெரிய கோயில்களில் சாமி புறப்பாடுகள் நடக்கின்ற போது நம்மாழ்வாருடைய தேர் தான் முதல்ல போகும். இப்படிலாம் அன்னைக்கு நம்மாழ்வாருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வார் அவர்கள் இன்றளவு திருவழுதி நாடான் விலையில் நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த வீடு, அவருடைய பிறந்த இடம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதே போல நம்மாழ்வார் பிறந்த அந்த வீட்டுக்கு முன்பாக ஒரு அந்தோணியார் கோவில் இருக்கு. அந்த அந்தோணியார் ஒரு மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டிலே இதே மாதிரி ஒரு அந்தோணியார் பேரை நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா அந்தோணியார் பதுவை அந்தோணியார் அப்படின்னு பேர் இருக்கும், புனித அந்தோணியார்னு வச்சுருப்பாங்க, அது மாதிரி வனத்து அந்தோணியார்னு வச்சுருப்பாங்க. இப்படி அந்தோணியாருக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் அந்த நம்மாழ்வார் பிறந்த அந்த வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அந்தோணியாருக்கு பேர் கரிந்தகை அந்தோணியார் என்று ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ கிறிஸ்டின் இருக்காங்க, இதே போல ஆர்சி கிறிஸ்டின் இருக்காங்க. இன்னைக்கு இவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கின்ற மத்தியில் தான் நம்மாழ்வாருடைய பிறந்த வீடு இருக்கு. இவர்களால் தான் அந்த நம்மாழ்வார் பிறந்த வீடும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு, பாதுகாக்கப்பட்டு வருகிறது இன்றளவும்.
அதனால் இன்னைக்கு ஏரல் சேர்மன் அருணாசல சாமி திருக்கோவிலுக்கு செல்கின்ற நீங்கள் அதற்கு பின்பகுதியில் இருக்கின்ற நம்மாழ்வாருடைய வீட்டுக்கும் சென்று நம்மாழ்வாரையும் வணங்கி வாருங்கள். நாடார் சமுதாய சொந்தங்கள், நாம் எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் திருக்கோயில்கள் கட்டியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்மாழ்வாருடைய சன்னதியும் வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் தாம்பரவர்ணி நதிக்கரையிலே பிறந்தவர். வேளார் என்ற குலம், அதாவது க்ஷத்திரிய மாறநாடார் என்ற குலத்திலே பிறந்தவர். நாடார்கள் என்று ஒரு ஜாதி உண்டு. அந்த நாடார் குலத்திலே ஏழு உள்பிரிவு. சூரியனுடைய வம்சம் என்று சொல்லுவார்கள். சூரியனுக்கு ஏழு குதிரைகள், ஏழு குதிரைகளும் ஏழு தேவதைகள். அந்த ஏழு தேவதைகளின் அம்சமாக ஏழு உள்பிரிவுகளை உடைய குலம் நாடார் குலம். அதிலே க்ஷத்திரிய மாற நாடார் என்ற குலத்திலே காரிமாறன் உதயநங்கை என்னும் ராஜ தம்பதிகளுக்கு மகனாய் பிறந்தவர் சுவாமி நம்மாழ்வார். அவர்தான் திராவிட வேதத்தை நமக்கு கொடுத்தவர். அவர்தான் வைணவத்திற்கு முதல் குரு. யார் எந்த குலத்திலே எந்த வகுப்பிலே பிறந்திருந்தாலும் நாடார்குலத்திலே பிறந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை சேவித்தால்தான் இறைவனுடைய பூர்ணமான அருள் கிடைக்கும். நம்மாழ்வாருடைய இந்த வரலாற்று ஆய்வு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம்தான் நம்மாழ்வார் பிறந்த இடம். பூமியில் இருந்து 15 அடி ஆழத்திற்கு கீழே அமைந்திருக்கின்றது நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த இந்த வீடு, இந்த இடம். அவர்கள் பிறந்து வளர்ந்த தொட்டில், அந்த இடமெல்லாம் இன்றைக்கு இன்னும் அப்படியே வைத்து பூஜிக்கப்படுகிறது. நம்மாழ்வார் பிறந்த வீட்டுக்கு முன்பாக உள்ள கரிந்தகை அந்தோணியார் கோவில் இதுதான். இந்த அந்தோணியார் கோவில்தான் தமிழகத்தில் புதுமையான ஒரு பெயரை கொண்டிருக்கின்றது. கரிந்தகை அந்தோணியார் என்று பெயர் பெற்று இருக்கிறது. அதே போல இந்த வரலாற்று ஆய்வில் திரு ராஜா நாடார் அவர்கள் தலைமையில் நாங்கள் கலந்து கொண்டோம். கலந்து கொண்டவர்கள் முனைவர் தவசி முத்துநாடன் அவர்கள், முத்து ரமேஷ் நாடார் அவர்கள், அம்பை அச்சுரன் நாடார் அவர்கள், சுரண்டை நாடார் வாலிபர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமர் நாடார் அவர்கள், தம்பி முருகன் நாடார் அவர்கள், சிங்கம்பாறை லாரன்ஸ் நாடார் அவர்கள், சிங்கம்பாறை செல்வன் நாடார் அவர்கள், வி கே புரத்தை சேர்ந்த நண்பர் அவர்கள், மற்றும் இதுபோல அதிகமான நண்பர்கள் இந்த இதில் கலந்து கொண்டோம். முருகன் நாடார் அவர்கள், முருகேசன் நாடார் அவர்கள், மற்றும் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர்கள் இந்த வரலாற்று ஆய்வில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்மாழ்வார் அவர்களுடைய பிறந்த இடத்திற்கு சென்ற பெருமை மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம்.